செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு யாரு வேணாலும் எப்ப வேணாலும் கொலை செய்யப்படலாம் அரசியல் நோக்கத்துக்காகவோ இல்ல ரவுடிசத்துல நாம் பெறலாம் நீ பெறலாம் பாக்குறதுக்காக பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் இந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்துச்சு அரசியல் பிரமு அதாவது உள்ளாட்சி பிரமுகர்களின் தலைக்கு வந்து கேரண்டியே இல்லாத நிலைமையில் இருந்துச்சு அரசியல் கொலைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் ஒரு கட்டத்தில் காவல்துறையே இவங்க கிட்ட வந்துட்டு தயவு செய்து முக்கியமான அரசியல் வாதிகள்லாம் தேவையில்லாமல் வெளியே வராதிங்க யார் எப்போ போடுறாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு வெளியே வராதிங்க முக்கியமான விஷயம் மட்டும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிற லெவலுக்கு ஆகி போச்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் செங்கல்பட்டை கலக்கிய ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் சிவா அதாவது ரொம்ப பயங்கர ஸ்பீடாக வந்தவர் பயங்கர பீக் லெவலில் போயிட்டாரு அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு ஃபார்ம் இருக்காப்புல பற்றாக்கம் சிவா அவர்களை பற்றி தான் நம்ம இந்த மேடம் யூடியூப் சேனல் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்ட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பகலுக்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சாவது இடத்துல இருந்துச்சு தமிழகத்திலேயே செங்கல்பட்டு மாவட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸுக்கு வந்துருச்சு அதாவது பதட்டமும் கலவரமும் இருந்த இடம் சொல்லி தமிழக தமிழ்நாடுல ரவுடிசம் பயங்கரம் கொலைகள் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேங்கிங்ல வந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல டாப் லெவல்ல வந்துருச்சு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்டு கொலை செங்கல்பட்டு நகராட்சி துணைத் தலைவர் திமுக ரவி பிரகாஷ் அவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காரு செங்கல்பட்டு கவுன்சிலர் சுரேஷ் தேமுதிக கொலை பண்ணப்பட்டிருக்காரு தேமுதிக மாவட்ட பிரதிநிதி கண்ணதாசன் கொலை செய்யப்பட்டிருக்காரு மன்னிவாக்க மூராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் புருஷோத்தமன் ஏடிஎம்கே கொலை செய்யப்பட்டிருக்காரு மறைமுலா நகர் ஒன்றிய கவுன்சிலர் வேலு ஏடிஎம் கே கொலை செய்யப்பட்டிருக்காரு பி வி களத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார் திமுக அவர் அவரையும் கொலை செய்ய செய்யப்பட்டிருபர்பு ஒன்றிய தலைவர் பி குமரன் ஏடிஎம் கே சேர்ந்தவர் அவரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு சேத்துப்பட்டு ஊராட்சித் தலைவர் சங்கர் திமுக மற்றும் பி வி களத்தூர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் குப்பன் ஏடிஎம்கே பிவி களத்தூர் ஒன்றிய இளம்பாசறை தலைவர் நித்யானந்தம் ஏடிஎம்கே கூலிப்படைகளால் பார்த்துங்க ரத்தமும் சதையுமாக சிதைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் போயிட்டே இருக்குது இவ்வளவு பேர் ஒரே வருஷத்துல கொண்டிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் யாரும் அந்த அளவுக்கு இப்ப ரவி பிரகாஷோ இல்ல சுரேஷ் ரவுடி ரவுடிசம்னு சொல்லலாம் மத்தவங்க எல்லாம் யாரும் அந்த அளவுக்கு ரவுடிங்களே கிடையாது எல்லாருமே அரசியல்வாதிகள் தான் அப்போ உள்ளாட்சி தேர்தலில் யார் நிக்கிறா உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல் தான் எல்லா தலையுமே உருளுது உள்ளாட்சி பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நீ பெரியாலும் அரசியல் கொலைகள் தான் நிறைய கட்டுப்படுத்த முடியாமல் நடந்திருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்தவர் நம்ம பற்றவாக்கம் சிவா யார் இந்த பற்றவாக்கம் சிவா நாற்பது வயதை தோடும் சிவா செங்கல்பட்டு மாவட்டம் முள்ளிவாக்கம் அருகில் உள்ள பற்றவாக்கம் என்ற இடத்தில் சந்திப்பன் என்பவருக்கும் வசந்தி என்பவருக்கும் பிறந்தவர்தான் கூட பிறந்தவங்க ஆறு பேர் மூணு சகோதரர்கள் மூணு சகோதரிகள் ஆரம்பத்தில் அவரது அப்பா சாராய வியாபாரம் செய்தார் அப்பவே தெரிஞ்சு போயிடும் சாராய வியாபாரம் செஞ்சாலும் கன்ஃபார்மாக கட்ட பஞ்சாயத்து வரும் பிரச்சனைகள் வரும் சாராய விற்கிறதுலே போட்டிகள் வரும் நிறைய அப்படின்னா எவனா வந்து போட்டு கொடுத்துருவான் போலீஸுக்கு இந்த மாதிரி அப்போவே க சாராய வியாபாரம்னு எடுத்தாலே கூட கத்தி எடுத்தாகணும் கம்பல்சரி அதே பார்த்தீங்கன்னா முதலில் சாராய வியாபாரம் செய்யும்போது அவங்க அப்பாவை கொலை பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டி மொதல் மாதமே என்ன பண்ணுறாரு அடுத்து அந்த மாதமே என்ன பண்ணுறாரு களத்தில் ரொம்ப ஸ்பீடாக இறங்கி அப்பாவை போட்டு அவரை திருப்பி போகிறாரு அதே மாதம் ஜெயிலுக்கு ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆரில் பேரை பதிவு பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கடுத்துதான் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷமாக ஆரம்பித்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருபது வருஷமாக பீக்கில் தான் இருக்கிறப்பல அதாவது குடும்பத் தகராறுல இருவரை வெட்டி சாய்க்கிறார் பிறகு தாதாவாக போகிறமே மூணு குலை ஒழு குழப்பினாலே ரவுடி தாதான்றவங்க மூணு கொலை பண்ணோன்னா இவரை தாதா சிவா சிவாவின் வேகத்தை பார்த்து புதிய புதிய அசைன்மெண்ட்டுகள் வெளியில் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வர ஆரம்பிச்சிருச்சு இவரோட ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு பயங்கர ஸ்பீடான இம்ப்ரூவ்மெண்ட் இவர் செய்கிற மட்டை பண்ற ஸ்டைலு இவர் ஸ்கெட்ச் ஸ்கெட்சி கொடுக்குற ஸ்டைல வந்து மற்ற ஊர்ல வந்து நிறைய ஸ்கெட்ச் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்தடுத்து சிங்கப்பெருமாள் கோயில் முன்ராசு என்பவரையும் செங்குன்றம் ரவி என்பவரையும் அடுத்தடுத்து கொலைகளை செய்து டாப் லிஸ்ட்லாம் வராப்பல சிவா அடிதடி சிறை அடிதடி விஷயமாக சிறைக்கு சென்ற சிவாவுக்கு சிறைக்குள் நெட்ஒர்க் பெரிய லெவல்ல பொது தமிழ்நாடு லெவல்ல அவர் பெரிய லெவலில் வராரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இல்லை பெரிய பெரிய மேட்ருக்கு ரொம்ப பெரிய தான் இவர் இன்வால்வ் ஆகுது மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் போடுறதுக்கு ஒரு டீமு அந்த ஸ்கெட்சை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டீமு கோர்ட்டில் வந்து ஆஜராகிறதுக்கு ஒரு டீமு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு பகுதியில் இவருக்கு பன்னாட்டு கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாமல் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கை செலவுக்கு காசு கரெக்டாக வந்தது இவருக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் ஏழு பிரபல த செங்கல்பட்டை கலைக்கு வந்த பிரபல தாதா குரங்ககுமாரை கொன்ற ரவுடி ரவி பிரகாஷை செங்கல்பட்டுல வைத்து தலை அதாவது தலையை கொலை கொழன்னு ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு வெட்டி கொலை செய்கிறாரு எப்போ குரமுகுமாரை கொலை செய்த ரவி பிரகாஷை கொலை செய்தாரோ அதுக்கப்புறம் வேற லெவல் அவர் ரவுடின்லாம் இல்லை தாதா ரேஞ்சுக்கு தமிழகம் முழுக்க பெரிய லெவல் ஆயிட்டாப்புல ரவி பிரகாஷை கொண்டதுக்கப்புறம் அதுக்கடுதா பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதி எட்டாம் ஆண்டில் தன்னுடைய மாமா ரவி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செங்குன்றத்துல சாராய தந்துகிறாரு அவரை வந்து வீரபத்ரன் என்பவர் போலீஸில் பிடித்து கொடுத்து உள்ளார் இதனால என்ன பண்றாரு வீரபத்ரனை கொலை செய்து சிறைக்கு செல்கிறார் அங்க வந்து எதனால ரவி பிரகாஷை கொண்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு இந்த மாதிரி அவருடைய இந்த வீரபத்ரனை கொலப்பண்ணு உள்ள போகும்போது இவர் அந்த நேரம் கரெக்டா ரவி பிரகாஷ் என்ன பண்ணுகிறாரு இவர் நம்ம குமாரை கொலப்பட்டு உள்ள வந்து உள்ள இருக்கும்போதே சிறையில் இருக்கும்போதே அப்பப்ப ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமும் அப்பப்ப பிரச்சனை இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே இது ஏன்னா ரெண்டும் ஒரு டீம் இல்லையா அவங்களும் ஒரு டீம் இது ஒரு டீம் வந்து பிரச்சனை வந்துனே இருந்தது பொழுது அப்போ ரவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஜாமீன்ல வெளியே வரும்போது இவருடைய காதலி உஷார் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அதை வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பழகிய மணல் உரிமையாளர்கெல்லாம் போயிட்டு மிரட்டி மிரட்டி மாமூல் வாங்கியிருக்காரு அவங்க ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க என்ன சிவா அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது கூட உடலையா அப்படின்னு டென்ஷன் ஆயித்தான் அதுக்கப்புறம் தான் அவரை போட்டு தள்ளியிருக்காரு அதாவது சிவாவுக்கு இன்னொரு ஆசையும் உண்டாம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தன் மனைவியை நிற்க வைத்து வெள்ளை சட்டையில் கெத்தா போனோம் அரசியல் இறங்கணும் நம்ம ஜெய் ஜெய்கோச்சு பஞ்சாயத்து தலைவர்ல அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று செங்கல்பட்டு அண்ணா அஞ்சுகம் நகர் சேர்ந்த ரவுடி குள்ள விமல் தான் ஓட ஓட விரட்டி கொலை பண்ணிருக்காரு அந்த வழக்கிலையும் இவர் பேரை சேர்த்துருக்காங்க விமல் அதாவது எதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா விமல் வந்து சிவாவை வந்து தரைக்குறைவாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்துங்க இதற்குலாம் போடுறாங்கன்னு பட்டு பட்டுன்னு போட்டுடுறாங்க அதனால என்ன பண்ணிடுறாங்க போட்டுடுறாங்களாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் த அவங்க அம்மா சிவாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன் மகனை என்கவுண்டரில் போட்டுறாதீங்க வேளாச்சியில் அந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து என்கவுண்டரில் போட வாங்க ஏதாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனுவையும் கொடுத்துருக்காங்க மனுவை கொடுத்துருக்காங்க அப்படியே அப்பப்போ தலைவர் மறைவாகிறது பூச்சி உள்ள போறது திருப்பி ஜாமீனில் வெளியே வருது குண்டாஸில் போகிறது திருப்பி வெளியே வருது அப்படின்னு சொல்லி நல்லா தான் நினச்சி பிறகு போலீஸ் ஒரு தருணத்தில் ஒரு இன்ஃபார்ம் உளவுத்துறை மூலம் தகவல் வந்து வந்துன்னா பெட்ரோல் பங்க்களையும் வங்கிகளையும் கொள்ளடிக்க போதாக இவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே காவல்துறை என்ன பண்ணுது தீவிரமாக இவரை இவரை தேடி பற்றாபகம் கூட்டுறோடு அருகே இவருக்கு கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து அரஸ்ட் பண்ணுறாங்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா குண்டாஸில் போடுறதும் குண்டாசை உடைக்கிறதும் குண்டாசை உடைக்கிறதெல்லாம் அசால்ட்டாக வச்சுருவாராம் இவர் நல்ல பயங்கரமான வக்கீலாம் வச்சுருக்கிறார் பொழுது பாதி அடி குண்டாசை உடைக்கிறதெல்லாம் அசால்ட்டாக வச்சுருப்பாரான் இவர் குண்டாஸில் போகிறதுமே வேஸ்ட்டு குண்டாசை போட்டாலும் குண்டாசை வச்சுன்னு வெளியே வந்துடுவார் அந்த மாதிரி பல முறை குண்டாஸ் போட்டும் ஈஸியாக வெளியே வந்துருக்கிறான் குள்ளஒய்மல் கொலை வழக்கு பின் திருப்பி குண்டாஸில் போட்டு இப்போ புழு ஜெயிலில் இருக்கிறாராம் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு முறை குண்டாஸில் போட்டிருக்காங்களாம் அதை பாதி பாதி ஒஸ்டே வெளியே வந்துருக்கிறாரு அதாவது இப்போ செங்கல்பட்டு சைடில் இருக்கிற பீக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் வைரவண்ணன் அப்படி இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க இப்படி இப்போத்திக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாப் லிஸ்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி ஏ ஏ ப்ளஸ் லிஸ்ட்லையும் இருக்கிறாங்க என்கவுண்டர் லிஸ்ட்லையும் இருக்கிறாங்க இவரு டிஜிபிலாம் வேறு மாறி இப்போ வேறு தூக்கி போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பொறுக்கி உள்ளே போடுறாங்களா அதனால எப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு தெரில இவருக்கு வந்து சிவா பற்றாக்கம் சிவா மீது பத்து கொலை வழக்குகளும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கூடுவாஞ்சேரி நகர் படாலம் மதுராந்தகம் வாசிக்கிறதுக்கே இவ்வளோ ஆவது பொருங்க ஐயர் மாதிரி மந்திரம் சொல்ல முடியாது அவ்வளோ இடங்குது இவ்வளோ பகுதியில் கொலை மரட்டல் ஆள் வழிப்பறை கட்ட பஞ்சாயத்து போன்ற இருபத்தஞ்சு வழக்குகளுக்கும் மேலே தான் இருக்கான் டாப் டாப்லிஸ்டில் தாங்கிறாப்புல சென்னையில் இவர் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தன் குடும்பத்துக்காக தான் குலையில் இறங்கினார் அவர் அப்பாவை கொண்டு விட்டாங்க சொந்தக்காரங்களோட சண்டைன்னு சொல்லலாம் இறங்கினாரு ஆனால் அந்த கத்தியை எடுத்தது திருப்பி கத்தியை வைக்க உடலை பார்த்தீங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு டீம் வந்திருக்கும் இல்லையா இவருக்கு ஒரு டீம் எப்படி வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு டீம் சேரும் ஆப்போனண்ட்டுக்கும் சேரும் அவங்கள பழி வாங்கணும் அவங்கள பழி வாங்கிட்டு இப்போ அவன் தான் நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க அவங்கள பழி வாங்கிட்டா நம்ம நம்பர் ஒன் வரும் ஒன்றில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் இடக்கணமாக மாறின்னா இருக்கும் இப்போயும் அவரை சார்ந்தவர்களுக்கெலாம் ரொம்ப நல்லது தான் இருக்காராம் ஏன்னா நான் அவங்க கூட அவங்க சொந்தக்காரங்களையும் அவங்க கூடவங்கன்னா நான் விசாரிச்சு தான் அந்த காணொலி போடுறேன் நல்லா அவங்களுக்கு தான் நல்லா செஞ்சு தாங்கிறான் வெளியே வரும்போது நல்லா செஞ்சு தாங்கிறாப்புல அவர் கொடுக்குற பசங்க நல்லா செஞ்சு தாங்கிறப்பில்லாம் என்ன தான் பண்ணாலும் நைட்டு நிம்மதியாக தூங்கணுமே எப்போ எவன் வருவான் எவன் போடுவான் ரவி பிரகாஷ் ஆள் போடுவாங்களா இல்லை வேறு என்ன குள்ளே விக்கி அவங்க ஆள் போடுவாங்களா யார் எப்போ விமல் குள்ளே விமல் யார் ஆள் எப்போ போடுவாங்கன்னு சொல்லி கையில் இப்போ சுற்றி நம்மளுக்கு ஐம்பது இருபது பேரை வச்சுருந்தானே இருக்கணும் எப்பயுமே துப்பாக்கியெல்லாம் வெளியே போக முடியாது பட்டாக்கத்திலாம் வெளியே போக முடியாது வெடிகுண்டுலாம் வெளியே போக முடியாது அதனால் தயவு செய்து ரவுடிசத்துக்கு போவாதீங்க இதெல்லாம் கேட்கும்போது பா இருபத்தஞ்சி கேஸுக்கு தான் இருபத்தஞ்சி அரி இருந்தாலும் நம்மளால் தூக்கம் வராது ஒரு இருபத்தஞ்சு அரியர் வச்சிருந்தாலே அய்யோயோ எல்லாம் பாஸ் ஆகி போறாங்களே நம்ம என்ன பண்ண முடியும் இருபத்தஞ்சு கேஸ்லாம் இருந்தா எப்படினு பாத்துக்க வாழ்க்கையில மாசத்துல பாதி மாசம் கோர்ட்டுக்கு தான் போனோம் அவங்க அது கொலை செய்து பேர் வாங்குறது ஒண்ணு ஆனா கோர்ட்டுக்கு களைறதுக்கு பாருங்க அது இன்னும் சம்ம காண்டு அதனால் தயவு செய்து ரவுடி சேர்த்து யாரும் வளர்க்காதீர்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ரவுடி ஆகக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துங்க அதான் திருப்பி திருப்பி வரேன் இதுதான் நம்ம பற்றாவக்கம் சிவா அவர்களை பற்றிய காணொளி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பகலுக்கு பெல் பட்டன் அமைப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்